ராமநாதபுரம் அருகே ஏர்பாடி பாதுஷா நாயகம் தர்காவில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்வில் பங்கேற்ற அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதாக கூறிய அவர், திமுக தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை எனவும் சாடினார். தமிழ்நாடு மீனவர்களின் துயரங்களுக்கு நிரந்தர தீர்வு காண இலங்கையிடமிருந்து கச்சத்தீவை மீட்க வேண்டும் என யோசனை தெரிவித்தார். இப்போ கடலில் அலைகள் எப்படி ஓயவே இல்லையோ அது மாதிரி மீனவர்கள் பிரச்சனைக்கு ஓய்வே இல்லாமல் இது நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு நிரந்தரமாக தீர்வு வர வேணும்னா ஒரே ஒரு விஷயம்தான். இப்போ மத்தியில் ஆட்சியில் இருக்கும் திரு நரேந்திர மோடி அவர்கள் கச்சத்தீவை மீட்டெடுத்து தமிழக மக்களுக்கு பழையபடி கொடுக்கணும். அது செய்தால் நமது மீனவர்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க, அவர்களுடைய உடமைக்கோ உயிருக்கோ எந்த பாதிப்பும் இல்லாமல் நிச்சயம் காப்பாற்றப்படும்.